பலத்த எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என அதிமுக தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு உள்ளது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து உள்ளது. 65 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள அதிமுக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 7ஆம் தேதி அன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதில் மிகப்பெரிய விவாதமே முன்வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் தரப்பினர் ஒரு பக்கமும் இபிஎஸ் தரப்பினர் ஒரு பக்கமும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அம்மாவின் உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் மட்டுமே என்று ஓபிஎஸ் தரப்பினர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் இபிஎஸ் தரப்பினரோ நாங்களே திறமையாக செயல்பட்டோம் எனவும் நாங்களே எதிர்க்கட்சி தலைவராக இருப்போம் எனவும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் முழு ஊரடங்கு கட்டுப்பாட்டின்படி அரசு கூட்டங்கள் தவிர்த்து பிற கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. எனினும் புதிய சட்டமன்றம் நாளை கூட இருப்பதால் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவிற்கு ஏற்பட்டு இருந்தது. இந்நிலையில் இன்றும் அதிமுக தலைமை செயலகத்தில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பினருக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது இபிஎஸ் ஆல் தான் இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது என ஓபிஎஸ் தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பினரோ எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தமிழகம் முழுக்க சுற்றி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார், அவர் மட்டுமே தொடர்ந்து அதிமுகவில் உள்ள அனைவருக்காகவும் உழைத்து வருகின்றார் என தங்களுடைய கருத்தை முன்வைத்தனர். தொடர்ந்து பரபரப்பாக இவ்வாறான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் போலீஸ் டிஜிபி அலுவலகத்திலும் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சிறப்பு போலீஸ் படை குவிக்கப்பட்டனர். லத்தியுடன் போலீஸ் வந்த நிலையில் அவர்கள் அனைத்திற்கும் தயாராக இருந்தனர். இதன் காரணமாக அதிமுக தலைமை அலுவலகமானது பரபரப்பான சூழ்நிலையில் இருந்தது. தற்பொழுது பாரதிய ஜனதா மேலிடமும் ஓபிஎஸ்ற்கு ஆதரவாக இருப்பதால் அதிமுகவினை சேர்ந்தவர்கள் உண்மையில் அதிருப்தியில் உள்ளனர். மொத்தமாக 65 எம்எல்ஏக்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு 61 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து உள்ளனர். வெறும் 4 பேர் மட்டுமே ஓபிஎஸ் அணியில் உள்ளதால் வேறு வழியில்லாமல் ஓபிஎஸ் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய அனுமதியும் வழங்கியுள்ளார். இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு உள்ளதாக அறிக்கை வெளியிட்டு உள்ளது. இதனால் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வெளியே எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் உற்சாகமாக கோஷமிட்டனர். ஓபிஎஸ்ஸும் அதிர்ச்சி அடைந்து உள்ளதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த ஆடுபுலி ஆட்டம் குறித்த தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.